அவர்கள் முத்துக்களைப் போன்று விளங்கிக் கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்காக வேண்டி வேண்டு என்று சொல்லுகின்ற நீட்ட கண்ணுடைய கண் அழகிகள் அவர்களுக்காக இருப்பார்கள் அவர்கள் மனம் வீசிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் சிறந்த குணமுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் போற்றுக்குகின்ற முக்காடு இந்த வானம் பூமியை விடவும் சிறப்பான முக்காடாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி இஸ்லாசூர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே எங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக உலகத்திலேயே அழகுக்கலை நிபுணர்கள் இருக்கிறார்கள் அழகுக்கலை சென்டர்கள் இருக்கிறது என்ன என்ன கிரீம்களை போட்டால் எப்படி எப்படி அழகாகலாம் என்று விளம்பரங்கள் இருக்கிறது தோல் சுருங்குகிற போது கவலைப்படுகிறோம் முகம் சோகமாக இருக்கிற போது என்ன இப்படி இருக்கிறது முகம் என்று நாங்கள் அவஸ்தைப்படுகிறோம் சுவர்க்கத்தில் எந்த ஒரு ஃபியார்லோயிலும் எந்த ஒரு எண்ணையும் எந்த ஒரு மேக்காப்பும் எந்த ஒரு நாத்தமும் எந்த ஒரு மலச்சிக்கலும் எந்த ஒரு சிறுநீரும் அந்த சுவர்க்கத்திலே இருக்காது தோழர்களே இருக்காது அப்படியான ஒரு அற்புதமான ஆச்சரியமான வீடுதான் அந்த சுவர்க்கம் அந்த சுவர்க்கத்துக்கு போகின்ற மனிதர்கள் இப்படி இருப்பார்கள் என்பதை எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லா சொல்லித்தருவதை பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த பூமியிலே நானும் நீங்களும் இரண்டே இரண்டு விடயத்துக்காகத்தான் போட்டி போட்டுக் கொள்கிறோம் ஒன்று மண்ணு அடுத்தது பொண்ணு இதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு சுவர்க்கத்திலே அல்லாஹுத்தாலா ஹொருல் ஐன்களை அல்லா சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹுத்தாலாவை திறக்கிறான் ஹொருல் ஐன்கள் என்பது யார் தெரியுமா வஹோருல் ஐன் கம்சாலில் லி இல் மக்குனூன் அந்த கண் அழகிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் அவர்கள் முத்துக்களை போன்றவர்கள் கண்ணழகிகள் முத்துக்களை போன்றவர்கள் அவருடைய மார்பகங்கள் உயர்ந்து போயிருக்கும் அவ்வளவு அழகானவர்கள் அவர்களிடத்தில் கஸ்தூரி வீசிக்கொண்டிருக்கும் அவர்கள் மறைக்கப்பட்ட முத்துக்குள் மறைக்கப்பட்ட முத்து இருப்பதைப் போல அந்த ஹோர் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அவர்களிடத்தில் நாத்தம் இருக்காது அவர்களுடைய அவர்களுடைய வேர்வை கஸ்தூரியாக வீசும் அவர்கள் மலங்களிக்க மாட்டார்கள் தடுவல் இருக்காது சளி பிரச்சனை இருக்காது மூக்கு சிந்த மாட்டார்கள் அழகு கூடிக்கொண்டே இருக்கும் கூடிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வயசு போக 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 அழகு குறைந்து கொண்டே இருக்கும் கல்யாணம் முடிக்கிற போது இருக்கிற அழகு ஒரு குழந்தையை பெற்ற போது குறைந்து விடுகிறது நாம் நினைத்து கொள்கிறோம் அதுதான் உண்மையும் யதார்த்தம் இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை வயசு போக போக தோள்கள் சுருங்க ஆரம்பிக்கிறது அழகுகள் குறைந்து கொண்டே போகிறது ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் ஆனால் சுவர்க்கத்தில் அழகுகள் குறையவே குறையாது கூடிக்கொண்டே போகும் கூடிக்கொண்டே போகும் ரசூலுல்லா சொன்னார்கள் சுவர்க்கத்தில் சுவர்க்கம் என்பது ஒரு வாழ்க்கை தோழர்கள் அது ஒரு வாழ்க்கை காலை இருக்கும் மாலை இருக்கும் இரவு வரும் பகல் வரும் கடைகள் இருக்கும் இருக்கும் மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள் சந்தித்துக் கொள்வார்கள் அது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் இப்படியான ஒரு வாழ்க்கை அல்ல வஞ்சகம் இருக்காது குரோதம் இருக்காது புழுதிகள் அடிக்கும் சுவர்க்கத்தில் ஆனால் இந்த புழுதிக்கு மாஸ்க் போடணும் அந்த புழுதி எங்களுடைய உடலுக்கு வந்தாலே கமகம என்று வீசுகின்ற கஸ்தூரியான புழுதி ரசூலுல்லா சொல்கிறார்கள் மனிதன் வீடிலே இருந்து கடைக்கு போவான் அப்படியே கடை தெருக்களுக்கு போயிட்டு இருக்கிற நேரம் கடைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவார் வீட்டை மனைவி இருப்பாங்க இந்த நேரத்தில் கடைக்கு போயிட்டு வந்த அந்த கணவர் வீட்டில் இருக்கிற மனைவியை பார்த்து கேட்பார் நீங்க என்ன இருந்த அழகை விட கூடி இருக்கிறீங்களே அழகு அப்படின்னு கேட்பார் இருந்த அழகை விட அப்படியே அழகு கூடி போயிருக்குதே உங்கள்ட்ட அப்படின்னு கேட்பார் மனைவி அவரை பார்த்து கணவரை பார்த்து சொல்லுவா நீங்களும் அழகு கூடித்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுவர்க்கத்தில் அழகு குறைவது கிடையாது சுவர்க்கத்தில் அழகு கூடிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் அழகு குறைந்து கொண்டே இருக்கும் அது ஒரு வாழ்க்கை அந்த சுவர்க்கம் இணலாகவே இருக்கும் நடக்குகின்ற தூரமெல்லாம் இணல் சோலைகளாக அந்த சுவர்க்கம் இருக்கும் அப்படிப்பட்ட சுவர்க்கம் அல்லாஹுத்தாலா சாலைகான மக்களுக்காக நல்லவர்களுக்காக அல்லாஹுத் தயார் செய்து வைத்திருக்கிறான் சுவர்க்கத்திலே உள்ள ஹோரலயங்கள் மொக்காடு போட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த மொக்காடு இந்த வானம் பூமியை விடவும் அந்த மொக்காடு அது விசாலமானதும் அந்த மொக்காடு சிறப்பானது என்று ரசூலுல்லாஹிசாசோர்கள் சொன்னார்கள் ரசூல்லா சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு பெண் ஹோரு என் பெண் இந்த உலகத்தை எற்றி இந்த பூமியை எற்றி பார்த்தால் இந்த பூமியே கஸ்தூரி வாசம் வீசிக்கொண்டிருக்கும் அவ்வளவு பாக்கியமும் அவ்வளவு அழகும் அவ்வளவு குணமும் மனமும் உள்ளவர்கள்தான் சுவர்க்கத்திலே உள்ள ஹோரல் ஏங்கள் என்பதை எனக்கும் உங்களுக்கும் அல் குருவான் சொல்லித்தருவதை பார்க்கிறோம்